ஆகவே ஒரு அரிசின்னு எடுத்துக்கிட்டா அதனுடைய பயன்கள்னு சொல்லுவாங்க. நீங்க என்ன மகிமைகள்னு சொல்றீங்களே அப்படின்னு கேட்டீங்கன்னா, பயன்களை காட்டிலும் மகிமைகள் என்கின்ற வார்த்தை இன்னும் கொஞ்சம் உயர்வாக இருக்கு. அவ்வளவு சிறப்புகள் கொண்டது இந்த இரத்தசாலி அரிசி. ஆங்கிலத்துல இந்த அரிசிக்கு இரத்தசாலி ரைஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, தமிழ்ல இரத்தசாலி அரிசி அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு மனிதனுடைய உடம்பிலே பித்தம் வாதம் கபம் இந்த மூன்றும் சரிவர இயங்க செய்யும் அரிசி இந்த இரத்தசாலி அரிசி. ஆயுர்வேத மருத்துவர்கள் ஒருவருடைய நாடியை பிடித்து அவர்களுடைய வாதம் பித்தம் கபம் எப்படி இருக்கு அப்படின்னு உறுதி செய்திருவாங்க. அதுல ஏதாவது ஒரு குற்றம் இருந்தா அந்த காலத்துல ஆயுர்வேத மருத்துவர்களால இந்த இரத்தசாலி அரிசி பரிந்துரைக்கப்பட்டது. இந்த அரிசி ரொம்ப பழமை வாய்ந்த அரிசி, பல நூற்றாண்டுகளுக்கு முன்னாடியே இது பயன்படுத்திக்கிட்டு வந்தாங்க. இந்த இரத்தசாலி அரிசி போல நிறைய பாரம்பரிய நெல் ரகங்கள், பாரம்பரிய அரிசிகள் இன்றைக்கு புழக்கத்திலேயே இல்லாம போயிருச்சு. இந்த இரத்தசாலி நெல் ரகம் 110 to 120 நாட்களுக்குள் வளர்ற ஒரு குட்டையான ரகம். இந்த இரத்தசாலி அரிசி கேரள மாநிலங்கள்ல, கன்னியாகுமரி மாவட்டங்கள்ல தான் அதிகமா பயன்படுத்திக்கிட்டு இருந்தாங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா அதற்கு வரவேற்பு அதிகமாக இல்லாத காரணத்தினால கொஞ்சம் கொஞ்சமாக அங்கேயும் புழக்கம் குறைஞ்சிக்கிட்டு வருது. கேரள மாநில ஆயுர்வேத மருத்துவர்கள் இந்த இரத்தசாலி அரிசியை மருந்தாகவே சொல்லியிருக்காங்க. நோயாளிகளுக்கு இது உணவாகவும் துணை மருந்தாகவுமே பரிந்துரை செய்திருக்கிறார்கள். இந்த இரத்தசாலி அரிசி ஏன் இந்த பெயர் பெற்றது அப்படின்னு முதல் பார்த்துடலாம். இந்த அரிசியின் நெல் தோல் இருக்கு இல்லையா, அதுவும் அரிசியும் இரத்தம் போன்ற சிகப்பு நிறத்தில் இருந்த காரணத்தினால இரத்தசாலி அரிசி, இரத்தசாலி அரிசி அப்படின்ற பெயர் பெற்றது. அந்த பெயருக்கு ஏற்றார் போல இரத்த சோகை உள்ளவர்கள், இரத்த சம்பந்தப்பட்ட நோய் உள்ளவர்கள் இரத்த விருத்திக்காக இந்த அரிசியை பயன்படுத்திக்கிட்டு வந்தாங்க. நிறைய மருத்துவர்கள் இந்த அரிசியை இந்த இரத்த சம்பந்த நோய்களுக்காக பரிந்துரைத்தார்கள். இது தவிர பல்வேறு நோய்களுக்கு இந்த இரத்தசாலி அரிசி நிவாரணமாக இருந்திருக்கு. ரொம்ப மெலிஞ்சு போய் நலிஞ்சு போய் இருக்கிறவங்களுக்கு இந்த இரத்தசாலி அரிசி தொடர்ந்து கொடுத்துக்கிட்டு வந்தால் அவங்க புஷ்டி ஆயிடுவாங்க. இந்த இரத்தசாலி அரிசியில் கஞ்சி வச்சு கொடுத்தாங்கன்னா அவங்க புசு புசுன்னு உடம்பு ஏறிட்டு வர்றதை பார்க்கலாம். உடலுக்கு இந்த இரத்தசாலி அரிசி கஞ்சி இருக்கு இல்லையா, அது நல்ல வலிமையை கொடுக்கக்கூடியது. இது பிளட் ப்ரெஷர் கண்ட்ரோல் பண்ணும், சிறுநீரக கோளாறு அதாவது கிட்னி ப்ராப்ளம் ஏதாவது இருந்துச்சுன்னா அது சரி செய்யும். இன்னொன்று நீரிழிவு நோய் உள்ளவர்கள், நிறைய பேர் இது கேட்டுக்கிட்டு இருந்தாங்க என்கிட்ட, நீரிழிவு நோய் இருக்குங்க அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு. அப்பேற்பட்டவங்க கூட இந்த இரத்தசாலி அரிசியை தொடர்ந்து சேர்த்துக்கிட்டு வரலாம். இதில் இந்த கஞ்சி வச்சு குடிச்சு பாருங்க, அவ்வளவு சுவையாக இருக்கும். முதுகு வலி இருக்கிறவங்க கூட இந்த இரத்தசாலி அரிசி கஞ்சியை சாப்பிடலாம், அரிசி சாப்பிடலாம். பெரும்பாலும் பெண்கள் இன்னைக்கு மூட்டு வலி, ஸ்பைனல் கார்டு பெயின் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா, அவர்கள் இந்த அரிசி கஞ்சியை அரிசியை சேர்த்துக்கிட்டு வாங்க. நான் இது வந்து இரத்தசாலி அரிசியில செஞ்ச கஞ்சி குடிச்சு பார்த்துக்கிட்டு தான் சொல்றேன். ரொம்ப சுவையாகவும் இருக்கு, முதுகு வலி குறைஞ்சதை நான் உணர்ந்தேன். அதனால்தான் இந்த இரத்தசாலி அரிசியை பற்றி கட்டாயம் எல்லாருக்கும் சொல்லணும்னு நான் முனைப்பு காமிச்சு சொல்லிக்கிட்டு இருக்கேன். என்ன ரொம்ப பிரயத்தனப்பட்டு தான் இந்த அரிசி எனக்கு என் பார்வைக்கு கிடைத்தது. அதை இப்போ நம்ம வீகா ஆன்லைனில் கொடுத்துக்கிட்டுருக்கேன். இன்னும் இந்த இரத்தசாலி அரிசியில் நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குது. தோல் நோயை குணப்படுத்தும் இந்த இரத்தசாலி அரிசியின் கஞ்சியை நம்ம சருமங்களுக்கு பூசி வரலாம். சோறு வேக வச்சு அதை கொஞ்சம் கடைஞ்சி தண்ணி ஊற்றிட்டு அது கஞ்சியாகவும் நம்ம ஆக்கிக்கொள்ளலாம். ஒரு தோல் பிரச்சனை எங்கேயாவது இருந்துச்சுன்னா அங்கே 10 போட்டுக்கோங்க, அதை பூசி விட்டுருங்க போதும். இரவு தூங்குறதுக்கு முன்னாடி அது போட்டுக்கலாம், நல்லா காஞ்ச பின்னாடி தூங்கிக்கலாம், காலையில் எழுந்து கழுவிக்கலாம். இல்லைன்னா சோரை வடித்து அதுலேருந்து கஞ்சி எடுத்து கூட நீங்கள் பூசிக்கலாம். இப்போ முகம் பளிச்சுன்னு இருக்கணும், இல்லை சன்டேன் இந்த சூரிய ஒளிக்கு கீழே போகிறதுனால நமக்கு டேன் அலர்ஜியெல்லாம் ஆயிருக்கு, இல்லை வெடிப்பு ஆயிருக்கு கால்களில் கைகளில், இல்லை புண்ணு ஆற மாட்டேங்குது அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுங்கள், அந்த வடுக்கள் எல்லாம் போகணுன்னா கூட இந்த இரத்தசாலி அரிசி கஞ்சியை பூசிக்கிட்டு வாங்க, இல்லாட்டி அந்த அரிசி கழுவின தண்ணியும் பூசிக்கிட்டு வாங்க. இது தவிர பார்த்தீங்கன்னா கர்ப்பப்பை பிரச்சனைக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. இப்போது மலட்டுத்தன்மை நிறைய பேருக்கு ஹார்மோன் சேஞ்சஸ்னால ஏற்படுது, அப்புறம் அந்த நீர்க்கட்டிகள் வருது. இது தவிர பெண்கள் மாதவிடாய் காலத்தில் உதிரப்போக்கு அதிகமாக இருப்பது, இல்லை இரத்த சேர்க்கை இல்லாமல்
மாதவிடாய் சரியாக ஆகிறதில்ல அப்படின்னா இந்த ரத்தசாலி அரிசியை தொடர்ந்து சாப்பிட்டுக்கிட்டு வந்தா தொடர்ந்து சாப்பிட முடியலீங்க. அதனால என்ன எங்களுக்கு நாக்குக்கு ருசி தாங்க தேவை. தினமும் என்ன வெள்ள சோறு சாப்பிட்றோமோ அதுதான் பிடிக்குதுங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா வாரத்துக்கு ஒரு 3 நாள் 2 நாளாவது சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு வித்தியாசம் ஏற்படுறத நீங்களே உணர்வீங்க. இது ரொம்ப சுவையாக இருக்கு. நான் எல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம வீஹா ஆன்லைனில் இருக்கக்கூடிய 50 வெரைட்டி ரைஸ், பாரம்பரிய அரிசிகள் 50 வகை இருக்கு. ரத்தசாலி அரிசி நான் உங்களுக்கு பேரே வந்து ஒரு வீடியோவில் குறிப்பிட்டு போடுறேன். அந்த அரிசியெல்லாம் மாறி 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 சாப்பிட்டுக்கிட்டு வர்றேன். ஒவ்வொரு அரிசியிலையும் நம்ம வியக்கத்தகும் வகையில் நிறைய நன்மைகள் இருக்குது, நிறைய ஆரோக்கியத்திற்கு தேவையான சத்துக்கள் எல்லாம் இருக்குது. இன்னும் இந்த ரத்தசாலி அரிசியை சாப்பிட்றதுனால என்ன பிரச்சனைகள் தீருதுன்னா, தாய்ப்பால் சுரக்கலைன்னா இந்த ரத்தசாலி அரிசியை வேக வச்சு அதில் பால் ஊற்றி ஏலக்காய் வாசனைக்காக பொடி பண்ணி போட்டுக்கோங்க. நாட்டு சர்க்கரையும் போட்டு ஒரு பாயசம் போல வச்சு அது சாப்பிட்டுட்டு வந்தீங்கன்னா பால் சுரக்கிறது நல்லாவே இருக்கும், குழந்தைக்கும் அது ஆரோக்கியம் தரும். லிவர் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு இந்த ரத்தசாலி அரிசி நல்ல நிவாரணத்தை கொடுக்கும். சிறுநீர் கழிக்கும் பொழுது அரிப்பு ஏற்பட்டால் இந்த ரத்தசாலி அரிசி கழுவுன தண்ணியை நீங்கள் அங்கே ஊற்றி கழுவிக்கலாம். அப்படி இல்லைன்னா கஞ்சி கூட தேய்ச்சி குளிச்சுக்கலாம். இன்னொன்று ரொம்ப முக்கியமான பிரச்சனை தீரும், செரிமான பிரச்சனை போகும். இன்னொன்று இந்த மலமிளக்கி, மலமிளக்கியாக செயல்படும். அப்படின்னா நிறைய பேர் சொல்கிறது கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம் இருக்குங்க, எங்களுக்கு பாத்ரூமில் ரொம்ப நேரம் உட்காந்து தான் கழிக்க வேண்டியதாக இருக்குது அப்படின்னு சொல்கிறீங்கல்ல, அந்த பிரச்சனையெல்லாம் போகும். அந்த பிரச்சனை வர்றதுக்கு காரணம் என்னென்னா நார்ச்சத்து குறைவாக இருக்கும். அந்த நார்ச்சத்து இந்த ரத்தசாலி அரிசியில் நிறையவே இருக்குது. உமிழ்நீர் நிறைய பேருக்கு சுரக்காது. அந்த உமிழ்நீர் சுரக்காத காரணத்தினால அடிக்கடி பார்த்திங்கன்னா தொண்டை வறட்சி, நா வறட்சி ஏற்படும். இன்னொன்று சொற்கள் சரியாக பேச முடியாது. அந்த உமிழ்நீர் சுரக்கிறது கூட இந்த ரத்தசாலி அரிசி உட்கொள்வதனால அந்த பிரச்சனை இருந்ததுன்னா உமிழ்நீர் அதிகமாக சுரக்கும், உமிழ்நீர் சுரக்காத பிரச்சனை வந்து தீர்ந்து போகும். இந்த ரத்தசாலி அரிசியை கட்டுக்கு ஏதாவது ஒரு காலில் வீக்கம் இருக்குது இல்லை காலில் புண் ஆறலைன்னா மஞ்சள் பொடியோடு இந்த ரத்தசாலி அரிசி பொடியையும் சேர்த்து குழைத்து கட்டு போட்டு வந்தால் சரியாயிடும். இவ்வளவு நன்மைகள், இதை தாண்டிலும் நிறைய நன்மைகள் இருக்குது. முக்கியமானதெல்லாம் நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். அதனால் இவ்வளவு நன்மைகள் இருக்கின்ற இந்த ரத்தசாலி அரிசியை சாப்பிட்டு உடலை வலுவாக வச்சுக்கோங்க, ஆரோக்கியமாக வச்சுக்கோங்க. நம்ம வீஹா ஆன்லைனில் இந்த ரத்தசாலி அரிசி இருக்குது. நம்ம வீஹா ஆன்லைனில் இருக்கக்கூடிய இந்த பாரம்பரிய அரிசி வகைகள் அனைத்துமே ஆர்கானிக் அரிசின்னு நான் சொல்லிக்கிறேன். புதிதாக பார்க்கக்கூடியவர்கள் வீஹா ஆன்லைன்னு சொல்கிறாங்களே அப்படின்னு நினச்சிங்கன்னா அதை பற்றி சொல்லிடுறேன். வீஹா ஆன்லைன் என்பது எங்களுடைய ஆன்லைன் ஷாப்பு. இதுவரைக்கும் யாராவது எங்களுடைய வீஹா ஆன்லைன் ஷாப்பிங் ஆப் டவுன்லோட் பண்ணலைன்னா உடனே ப்ளே ஸ்டோர், ஆப் ஸ்டோருக்கு போயிட்டு வீஹா ஆன்லைன் அப்படின்னு தம்ப்நெயிலில் கொடுக்கப்பட்ட ஸ்பெல்லிங்கை பார்த்து டெக்ஸ்ட் பண்ணுங்கள், டவுன்லோடு செஞ்சு வச்சுக்கோங்க. அதில் மிஸ்ஸஸ் அனிதா குப்புசாமிஸ் வீஹா ஆன்லைன் அப்படின்னு இருக்கும். இது தவிர வீஹா டாட் ஆன்லைன் என்கின்ற இ காமர்ஸ் வெப்சைட்டும் வச்சுருக்கோம். அதுலேயும் என்னுடைய பெயர் இருக்கான்னு பார்த்துக்கோங்க. நேரில் பொருள்கள் பார்த்து வாங்கணும்னு நினைக்கிறவங்க சென்னை ராஜா அண்ணாமலைபுரத்தில் இருக்கக்கூடிய எங்களுடைய வீஹா ஆன்லைன் ஷாப்க்கு வாங்க, பொருள்களை நேரில் பார்த்து வாங்கி கொள்ளலாம். அதற்கான ஃபோன் நம்பர் அட்ரஸ் வீஹா டாட் ஆன்லைன் இ காமர்ஸ் வெப்சைட்லேயும் வீஹா ஆன்லைன் ஷாப்பிங் ஆப்லேயும் கொடுக்கப்பட்டிருக்கு, பார்த்துக்கோங்க. இது தவிர வீஹா ஷாப், வீஹா ஆன்லைன் ஷாப் சென்னை அப்படின்னு போட்டிங்கன்னா எங்களுடைய கடைக்கு அழகாக டைரக்ட் பண்ணிவிட்டு கொண்டு வந்து உங்களை விட்டுரும். இன்னொன்று முக்கியமான சொல்லிக்கிறாங்க, எங்கள் வீஹா கடைக்கான கிளைகள் வேறு எங்கேயாவது இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. எங்களுடைய வீஹா ஆன்லைன் ஷாப்பிங் ஆப்பில் வீஹா டாட் ஆன்லைன் இ காமர்ஸ் வெப்சைட்டில் கிடைக்கக்கூடிய பொருள்கள் வேறு எந்த ஆன்லைன்லையாவது விற்றுக்கிட்டு இருக்கிறீங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையவே கிடையாது. அப்படி இருந்ததுன்னா அதை நம்பாதீங்க, அது தவறான செய்தி. சரி, மீண்டும் அடுத்த பதிவில் உங்களை எல்லாம் சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம். அன்பான வாடிக்கையாளர்களே, உங்கள் விஹா ஸ்டோரில் பூஜை பொருட்கள், சிலைகள், ராசிக்கற்கள், வாஸ்து பொருட்கள், விதைகள், பாரம்பரிய அரிசி வகைகள், சிறுதானியங்கள், ஆர்கானிக் பொருட்கள், மூலிகை எண்ணெய், மளிகை பொருட்கள், மரச்செக்கு எண்ணெய், மரப்பொருட்கள், வெள்ளி ஆபரணங்கள், கிஃப்ட் ஆர்டிகல்ஸ், காட்டன் மற்றும் பட்டு புடவைகள், காட்டன் சுடிதார்கள், பட்டு பாவாடை, குழந்தைகளுக்கான விளையாட்டு பொருட்கள், ஹை குவாலிட்டி இமிடேஷன் நகைகள்,
வீட்டு உபயோக பொருட்கள், ஜூட் பேக்ஸ், ஹேண்ட்மேட் சோப்ஸ், அழகு சாதன பொருட்கள், சிறுதானிய பிஸ்கெட்டுகள், ஹோம் அப்ளையன்சஸ், இன்னும் பற்பல பொருட்கள் விற்பனைக்குள்ளது. விஹா ப்ராடக்ட்களை நீங்கள் வாங்க விரும்பினால் அது எங்களுடைய viha.online வெப்சைட் மற்றும் சென்னை ராஜா அண்ணாமலைபுரத்தில் உள்ள எங்கள் விஹா ஸ்டோரில் மட்டுமே கிடைக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். வேறு எந்த ஆன்லைன் வெப்சைட்களிலும் விஹா ப்ராடக்ட்கள் விற்பனைக்கு கிடையாது என்பதை நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும். எங்கள் விஹா ஸ்டோரின் விலாசத்தை கண்டறிய கூகுள் மேப்ஸில் விஹா ஸ்டோர் என்று டைப் செய்தால் வழியை கண்டறியலாம். www.viha.online வெப்சைட்டிலும் விஹா ஸ்டோரின் அட்ரஸ் உள்ளது.